கிட்டத்தட்ட 16 வருஷமா சப்காம்பாக்ட் வெஹிக்கிள் ஒரு தனியால கெத்த போட்டுக்கிற வேண்டியதா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ். ஸோ இது வந்து டீசல்ல ஒரு பெரிய ஒரு சப்காம்பாக்ட் வெஹிக்கிள் ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு ஒரு போட்டியை லான்ச் பண்ணதுதான் மஹிந்திராவுடைய சுப்ரோ மினி ட்ரக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ரெண்டு வண்டியை பத்தின கம்ப்ளீட்டான கம்பேரிசன் வீடியோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். அண்ட் இந்த வீடியோட முடிவில் எந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து வந்து பார்த்தரலாம். ஸோ என் பேர் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி, அதாவது இந்த டாடா ஏஸ் கோல்டோட டீசல் வண்டியை பார்த்தினா கம்ப்ளீட்டான ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னா மேல் ஐக்கான லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாடா ஏஸ் வண்டியை பத்தின கம்ப்ளீட்டான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த வண்டியை பத்தி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம இதனுடைய கம்பேரிசனுக்குள்ள வரலாம், அதாவது கன்க்ளூஷனுக்குள்ள வரலாம். அந்த விதத்தில் இந்த டாடா ஏஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு மூணு ஃபியூச்சர்ஸ் வந்து மெயினாக வந்து அள்ளி கொடுக்காங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிரைவருக்காகட்டும் அதே நேரத்தில் இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆஃபர் மாதிரி தான் தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு வருஷம் அப்படின்னா 75,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் பிளாட்டினம் ஏஎம்சி அப்படின்னு கொடுக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மாதம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் உங்களுடைய பிரேக் பேட் அண்ட் உங்களுடைய இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணுறதாகட்டும் அதோட டாப்அப் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் ஃபியூச்சர்ஸாக வந்து இந்த டாடா ஏஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் நமக்கு வந்து அப் டைம் கேரண்டி கொடுக்காங்க. இது என்ன அப்படின்னா 15,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைனா 6 மாதத்துக்கு உங்களுடைய வண்டியில் ஒரு பிரேக் டவுன் எதுவுமே இருக்காது அப்படின்னு டாடா சைட்லேருந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரேக் டவுனுக்கும் உங்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸும் கேரண்டி. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வேளை அப்படி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளுக்குமே வந்து உங்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து டாடா சைடில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் இந்த வண்டியில் உள்ள ஒரு எக்ஸ்டீரியரான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் வண்டியோட மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,800 mm இருக்குது. அண்ட் மொத்த அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 mm இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 160 mm இருக்குது. ஸோ டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய மொத்த எடை 1,615 கிலோகிராம் இருக்குது. அண்ட் பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோகிராம் இருக்குது. ஸோ 750 கிலோகிராம் அப்படிங்கிறது வரும் லிமிட்டட் நம்பர்ஸ் தான். ஸோ ஆர்டிஓ படி 750 கிலோ, பட் இதில் 1.5 டன்னுக்கு மேலே நீங்கள் எத்தனாலுமே அசால்ட்டாக தூக்கிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த வண்டியோட டிசைன் வந்து கொஞ்சம் பழசாகவே இருந்தாலும் ஏஸுக்கு ஒரு ஏஸ் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர டிசைன் இது மட்டும்தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது எந்த விதத்துலையுமே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடுமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் இன்ஜின். ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் நமக்கு வந்து 702cc 2 சிலிண்டர் டிஏ இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா 20 bhp பவரும் அண்ட் 45 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டாடா இந்த வண்டியில் வந்து 2021 ஒரு BS6 இன்ஜினோட கொடுத்து நல்ல ஒரு பவர் லாக் எதுவுமே இல்லாத மாதிரி நிறைய காரியத்தை வந்து நிவர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் ஏகப்பட்ட சௌகரியமும் இன்ஜின் வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்காண்டி உள்ள நிறைய வேலைப்பாடுகளை டாடா நிவர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 22-23 kmph டாடா கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வண்டியோட டயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 12 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாராபோலிக் லீவ் சஸ்பென்ஷனும் அண்ட் ரியர்லன்னு பார்த்தோன்னா செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் இந்த வண்டியோட பிரேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு வண்டியிலுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டிக்கு எப்படி அந்த வண்டிக்கு தேவையான பவருக்கு தேவையான பிரேக்கிங் சிஸ்டமாக இந்த ரெண்டு வண்டியிலுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 30 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ஓட்டுநர் இருக்கை நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து புதுசாகவும் இருக்குது அண்ட் டிஜிட்டலைஸ்டாகவும் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு நம்மளுடைய சார்ஜ் ஏற்றுற மாதிரியான யூஎஸ்பி போட்டும் அண்ட் அது கூட நமக்கு நிறைய சாமான்லாம் வைக்கிற மாதிரி நிறைய க்ளவ் பாக்ஸ் ஆகட்டும் நிறைய ஸ்பேசியஸான இடமும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இப்போ நம்ம வந்து மஹேந்திராவுடைய சுப்ரோ மினிக்கு வரலாம். இங்கே சுப்ரோ மினி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்காம்பாக்ட் வெஹிக்கிளில் டிசைன் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு டூ சிலிண்டர் இன்ஜின் 900 cc கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 19.4 kW அண்ட் மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 55 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டி என்ன அப்படின்னா டூ சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த வண்டியோட எவால்வேஷன் மீன்ஸ் ஒரு டார்க் வந்து புல்லிங் பவர் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 900 cc தான் வந்து இதுக்கு வந்து பெரிய காரணமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரியே தான் சேம் 4 forward அண்ட் 1 reverse இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிரேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு இதுலேயுமே வந்து சூப்பரான பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் நமக்கு வந்து வேக்கம் ஹைட்ராலிக் அசிஸ்டடாகவும் அண்ட் ஆட்டோ அட்ஜஸ்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1802 kg இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பேலோட வந்து 800-900 kg வரைக்கும் ஏற்றலாம். அதாவது ரெண்டு வேரியன்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 800-ல இருந்து LX VX இருக்கும். அதில் 800-900 ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக 800-900 அண்ட் இது ரெண்டுமே வந்து அவங்க ஆர்டிஓ படி முறைப்படி தான். பட் ஆனால் இதை விட அதிகமாகவும் ஏற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியிலையுமே அந்த அங்கே கொடுத்துருக்க மாதிரி கிட்டத்தட்ட சேமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதனுடைய மைலேஜ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 22-23. ஸோ டாட்டாவில் என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயுமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்மளோட ஆன்ரோடுக்கு வந்து கண்டிப்பாகவே இது இருக்காதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ நாம இந்த ரெண்டு வண்டிக்குள்ள கன்க்ளூஷன் வரலாம், அதாவது இந்த கம்பாரிசனோட கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த டாடா ஏஸில் நமக்கு வந்து ஒரு 20 bhp பவர் அண்ட் 45 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 26 bhp அண்ட் 55 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு இன்ஜின் வைஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வண்டியில் அதாவது இந்த சுப்ரோ மினி ட்ரக்கில் வந்து நல்ல ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த டாடா ஏஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து கம்மி சிசி அப்படிங்கிறதுனால இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹை சிசி 905 cc போது நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் அந்த அமௌண்ட் ஆஃப் பவர் அண்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஆனால் என்ன தான் இருந்தாலுமே இந்த வண்டியில் நமக்கு வந்து இதனுடைய வெயிட் வந்து 800 kg அரௌண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஏற்ற முடியும். அண்ட் இங்கே நமக்கு வந்து 750 kg ஏற்றலாம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட் தான் இருக்குது. அண்ட் இவங்க என்ன தான் கம்பெனி சைட்லேருந்து வந்து ஒரு 750 and 850 kg வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து இந்த ரெண்டு வண்டியிலுமே வந்து அதை விட அதிகமாகவே வந்து நம்ம வந்து பாரம் ஏற்றுற மாதிரி வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியோட வீல் பேஸ். ஸோ இங்கே டாடா ஏஸ்லான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2100 mm இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1950 mm இருக்குது. ஸோ வீல் பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா வண்டியோட லென்த்துக்குமே இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் லென்த்தான பாடி ஏற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து டாடா ஏஸில் வந்து நமக்கு வந்து நிறைய வழிவகை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஓவர் கேங் ஆகட்டும், இந்த வண்டியோட ஓவர் கேங் ஆகட்டும், ஸோ இதை விட இது வந்து இன்னும் நமக்கு வந்து கம்மி பெரிய கொஞ்சம் படா சைஸான ஒரு அகலமான பாரமும் வந்து நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஸோ அடுத்ததாக வந்து பிரேக்ஸ் குறலாம். ஸோ இங்கே பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு வண்டியிலுமே வந்து அதுக்கேற்ற பிரேக்ஸ் வந்து அந்தந்த பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது வந்து மைலேஜ். இங்கே மைலேஜ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரோ மினி ட்ரக்கில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 23 kmph வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் டாடா ஏஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே அது ஒரு 22-23 kmph வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் சிசி வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேரிட்டிவ்லி டாடா ஏஸ் டீசலோடய கொஞ்சம் அதிகம். ஸோ அப்படி இருக்கிறனால ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது பேப்பர் வைஸாக பார்க்கும்போது நமக்கு வந்து டாடா ஏஸில் இன்னும் கொஞ்சம் மாதிரியான ஒரு மைலேஜ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு இன்ஜின் வந்து ஒரு சிசி வந்து அதிகமாக இருக்கும்போது அதே நேரத்தில் அதனுடைய பாரமும் வந்து கொஞ்சம் கம்மியாக ஏற்ற மாதிரியாக இருந்ததுனால இந்த வண்டியில் நமக்கு வந்து ஒரு அதனுடைய மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிற சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 features தரமான ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் அப்படின்னா அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு தான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த பிராண்ட்லேருந்து இந்த வண்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விதமான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாடா ஏஸுக்கு வந்து ஒரு மேஜரான இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோல்டு வண்டிக்கு ஒரு அதிகமான ஒரு ரீசேல் வேல்யூவும் இருக்கும். அதே நேரத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேரண்டி வாரண்டி எல்லாமே வந்து இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் டாடா சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இந்த ரெண்டு வண்டியோட கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த கம்பேரிசனில் உள்ள கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான வண்டி வேணும் அண்ட் ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ வேணும், நிறைய கேரண்டீடு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் வந்து டாடா ஏஸ் பக்கம் போகலாம். எனக்கு வந்து ஒரு
நீட்டான வண்டி வேணும், அதே நேரத்தில் எனக்கு வந்து சிம்பிளான பாரம் தான் நான் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்ரோ மினி ப்ராஃபிட் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு வண்டியில் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏசை வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வண்டி தான், பட் ஆனால் உங்களுக்கு அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் அந்த 3 வருஷம் வாரண்டி கேரண்டிட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அண்ட் ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து இந்த வண்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் கன் மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மேலும் பல ட்ரக் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டாடா ஏஸை ஓட்டி பார்க்கணும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் புக்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.